இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே இந்தியா. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த பிளேயிங் 11 எப்படி சூஸ் பண்ணலாம் டீம் இந்தியா இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்புக்கு, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க கைஸ். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் மற்றும் விராட் கோலி தான் சொல்லுவேன். ஏன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லைன்னா, ரீசன் அவர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அது இல்லாமல் டக்குன் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஏதோ ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் கைஸ், மிச்சப்படி எல்லா மேட்சும் அவுட் ஆக சான்ஸுகள் இருக்குது. இதுவும் குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்கிட்ட அதிகமாக அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டீம்லேயும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்காங்க, அதனால் மேக்ஸிமம் அவரை வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருந்தாங்கன்னா கம்பல்சரி எடுத்துடுறாங்க ஜெய்ஸ்வாலை. அதனாலேயே நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வேணாம், ஒரு பேக்கப் ஓப்பனராக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து 1 & 2 ஓகேவா கைஸ். இப்போ நம்பர் 3லேருந்து மிடில் ஆர்டர் பார்ப்போமா. மிடில் ஆர்டர் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் மற்றும் சிவன் டூபே. ஸோ இப்போ வந்து மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சஞ்சு சாம்சன் கூட ஆட வைக்கலாம் தான் சொல்லுவீங்க, ஆனால் சிவன் டூபேவே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா, சஞ்சு சாம்சன் ஒரு நம்பர் ஃபோர் கூட அந்த ஸ்பாட்டில் ஆட மாட்டேன், நம்பர் 3 ஸ்பாட்டில் தான் கரெக்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேளை இது இருந்துச்சுன்னா ரிஷப் பண்ணுக்கு பதிலாக ஆட வைக்கலாம், ஆனால் டாப் ஆர்டர் ஃபுல்லாமே ரைட் ஹேண்டர் இருக்குது, கொஞ்சம் மைனஸாக இருக்கும். ஒரு சூரியகுமார் யாதவ் ஒரு ஃபினிஷிங் எண்டெல்லாம் பார்க்க முடியாது கைஸ். ஸோ கொஞ்சம் மிடில் ஓவர்ஸில் தான் பார்க்க முடியும். ரீசன் என்னென்னா, அவர் ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர், அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ ரிஷப் பண்ட்டோட ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிச்சப்படி ரிஷப் பண்டுக்கே போகலாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் விக்கெட் கீப்பர், அதனால் போகலாம் கைஸ். மிச்சப்படி மேக்ஸிமம் எதுக்கும் நான் வந்து ரிஷப் பண்ட் ட்ரை பண்ணல, ஒரு லெஃப்ட் ஆர்மர்னால ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், சிவன் டூபே, ரிஷப் பண்ட் மூணு பேரும் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். சூரியகுமாரும் சிவன் டூபே செம்மையாக ஆடுவாங்க, ரிஷப் பண்ட் ஓரளவுக்கும் ஆடுவார், அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ முன்னையே நல்லா ஆடினிட்டு இருந்தார், இப்போ வந்து ரொம்ப ஒரு வருஷம் கழித்து விளையாட வராரு இன்டர்நேஷனல் கரியரில். ஸோ பார்ப்போம் இவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் ரோலில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்தர் ஜடேஜா தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேரும் தரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் நல்ல பேட்டர்ஸும் பவுலர்ஸும் சொல்லுவேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபினிஷிங் ரோலுக்கும் வருவாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பிக் மேட்ச் பிளேயரு, ஜடேஜாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு கிளச் ரோலில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குற பிளேயர் தான். ஸோ இப்போ வந்து அடுத்து பவுலர்ஸ்லேருந்து அனுப்புவோம். பவுலர்ஸில் எடுத்தோன்னு பார்த்தா குல்தீப் யாதவ் ஒரு சைனாமேன், ரேர் கம்யூனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சைனாமேன் பவுலர்ஸே ரேராக இருக்கிறது அதிகம் கம்மி தான். ஸோ ரைட் ஹேண்டருக்கும் நல்லா போடுவாங்க, லெஃப்ட் ஹேண்டருக்கும் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் தான் சைனாமேன். ஸோ அதனால் தாராளமாக இவரை ட்ரை பண்ணுவேன். இப்போ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிக் பும்ரா, ஹர்தீப் சிங் எனக்கு ஓப்பனிங் ஸ்பெல்லும் டெத் ஸ்பெல்லும் போடக்கூடிய பவுலர்ஸ். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் போகிறதுக்கு எனக்கு சகல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சகல் அதுக்கப்புறம் ஜடேஜா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் போடலாம், பவர் பிளேவும் போடலாம், டெட் ஓவர்ஸும் போடலாம். ஸோ அது மாதிரி டபுள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் போகிறதுக்கு எனக்கு சிவன் டூபே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸ் போகிறதுக்கு மட்டும் பாருங்கள், சகல், குல்தீப் யாதவ், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் சிவன் டூபேலாம் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பவுலர்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க சிவன் டூபேடே கன்சிடர் பண்ணால். ஸோ மெயின் பவுலர்ஸே ஒரு 6 பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மாற்றி யூட்டிலைஸ் பண்ணி பவுலிங் வந்து கொடுத்துக்கலாம், அது மாதிரி சொல்லலாம் ஓகேவா கைஸ். ஸோ இப்போ ஒருத்த வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து பேட்டிங்கும் பேலன்ஸாக இருக்குது, பவுலிங்கும் ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் கைஸ் என்னோடய பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதே பிளேயிங் 11 தான் இந்தியா எடுத்துகிட்டு போவாங்களா? ஏதாச்சும் 1 இல்லை 2 சேஞ்சஸ் தான் இந்தியா பண்ணுவாங்க, ஏன்னா ஓப்பனிங்கில் மேக்ஸிமம் மாற்ற சான்ஸுகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். செகலுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் கூட கொண்டு வருவாங்களா அது தெரியாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எதனால் சகல்னா, ரீசன் என்ன, ஜடேஜா வந்து ஆர்த்தடாக்ஸ் போடுறாரு, செம ஸ்பீடாக போடுவார், ஆனால் சகல் அப்படி இல்லை, நல்லா தூக்கி ஸ்லோவராக தூக்கி போடுறதுனால சகலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அக்ஷருக்கு இவர் பெட்டராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி தான் பயஸ்.